என் அன்பான சாய்பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். பாபா பல்வேறு பக்தருக்கு பல்வேறு வழிகளில் உதவி செய்து கொண்டு வருகிறார். பல்வேறு நிகழ்ச்சி மூலம் அதை நாம் கண்டு வருகிறோம். நமது சாய் பிரார்த்தனை சேனலை பார்த்து எனக்கு தொடர்பு கொண்ட இரண்டு பேர்களுக்கு ஏற்பட்ட அனுபவங்களை அவர்கள் என்னோடு பகிர்ந்து கொண்டிருக்கிறார். வெளிநாட்டில் வேலை செய்யும் ஒரு சகோதரி தனக்கு ஏற்பட்ட அனுபவங்களை அவர்கள் எனக்கு அனுப்பியிருந்தார்கள். உண்மையில் மிகப்பெரிய அனுபவம். நாம் நினைப்போம், ஏழு கடலுக்கு அப்பால் இருந்தாலும் நான் உன்னோடு இருப்பேன் என்று பாபா கூறியது எவ்வாறு உண்மையாக இருக்கும் என்று நாம் பலமுறை யோசனை செய்வோம். ஏழு கடலுக்கு அப்பால் இருக்கும் ஒரு சாய் சகோதரிக்கு மிகப்பெரிய அற்புதத்தை எழுதியிருக்கிறார். அவர் வெளிநாட்டில் படித்துக் கொண்டிருக்கிறார். அந்த வெளிநாட்டில் படித்து முடித்தவுடன் அங்கே வேலை தேடுவதற்காக இருந்தால் மிக அரசாங்க வேலை, அந்த வெளிநாட்டில் இருக்கும் அரசாங்க வேலை அவருக்கு அங்கு கிடைத்து விட்டது. ஆனாலும் அந்த வேலை கிடைத்து விட்டாலும் அவருக்கு நிம்மதி இல்லை. காரணம், அந்த நாட்டில் அரசாங்க வேலை கிடைத்தவுடன் அந்த அரசாங்கத்தால் கொடுக்கப்படும் ஒரு சர்டிபிகேட் அவர்களுக்கு கிடைத்தால்தான் அங்கு பணியை தொடர முடியும். இல்லை என்றால் அவர்கள் தன் சொந்த நாட்டிற்கு திரும்பிவிட வேண்டும். அவர்களுக்கு 3 மாதமாக பணியில் சேர்ந்து விட்டால் எல்லாம் கையில் இருக்கிறது. ஆனாலும் அது கிடைக்குமா கிடைக்காதா என்ற சந்தேகத்தில் எனக்கு போன் செய்தார்கள். நான் மிகவும் அந்த சகோதரிடம், சாய் நீங்கள் எனக்கு கேட்டு சொல்லுங்க பாபா கிட்ட சொன்னார்கள். நானும் சரியமாக உங்களுக்கு காலையில் நான் ப்ரேயர் முடித்து உங்களிடம் நான் சொல்லுவேன் என்று கூறினேன். அவர்களும் சரி என்று ஒத்துக்கொண்டார்கள். அடுத்த நாள் காலையில் எனக்கு போன் செய்தார்கள், சாய் எனக்கு கண்டிப்பாக கிடைக்குமா, எனக்கு 3 வாரங்கள் மட்டுமே இருக்கிறது, இதற்குள்ள அது முடியுமா என்று சந்தேகமாக இருக்கிறது, எல்லாத்தையும் கொடுத்த பாபா இதை என்னோடு பறித்துக் கொள்வாரோ என்று பயமாக இருக்கிறது, நீங்கள் எனக்காக பிரேயர் செய்தீர்களும் கூட்டு பிரார்த்தனை செய்து எனக்கு அது கிடைக்க வழி செய்ய வேண்டும் என்று கூறினார்கள். நான் அவரிடம் ஒரே ஒரு வார்த்தை சொன்னேன், பாபா உங்களுக்கு அந்த வேலை கிடைத்துவிடும் என்று கூறிவிட்டார். ஒருபோதும் பயம் கொள்ள வேண்டாம். உங்களுக்கு 3 வாரம் கொடுத்திருப்பது மிக அதிகமான நாட்கள். அதுக்கு முன்னாலேயே பாபா உங்களுக்கு அந்த அரசாங்கத்திலிருந்து அந்த தகவல் உங்களுக்கு வந்துவிடும். எனவே நீங்கள் பயம் கொள்ளாமல் பாபாவை மட்டும் நினைத்து நான் சில பரிகாரங்கள் சொல்கிறேன், அதை செய்து வாருங்கள் என்று சொன்னேன். அவர்களும் அவற்றை செய்து கொண்டிருந்தார். உண்மையில் அவர்கள் எதிர்பார்க்காத விதமாக அந்த அரசாங்கத்திடமிருந்து வர வேண்டிய சீட்டு அவர்கள் கையில் கிடைத்து விட்டது. அவர்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மகிழ்ச்சியடைந்தார்கள். உடனடியாக எனக்கு போன் செய்து பாபாவிற்கு நன்றி, உங்களுடைய கூட்டு பிரார்த்தனை செய்த அனைத்து சாய் பக்தர்களுக்கும் என் மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். இது என்னுடைய அனுபவம், மற்றவங்களுக்கு பாடமாக இருக்க வேண்டும் என்று தன்னுடைய அனுபவத்தை எனக்கு வாய்ஸ் மெசேஜில் அனுப்பியிருக்கிறார்கள். இவற்றை நீங்கள் கண்டிப்பாக உங்கள் சேனலில் போட வேண்டும். காரணம், உங்கள் சேனலில் போடும்போது எனக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சி ஏற்படுகிறது. உண்மையான ஒவ்வொரு சாய் பக்தர்களும் அதை பார்க்கும்போது எனக்கு உண்மையில் மகிழ்ச்சியை தரும் சாய். எனவே நீங்கள் போடுங்கள் என்று அவர்கள் கேட்டுக்கொண்டதால் அவர்களுடைய வாய்ஸ் மெசேஜை இங்கே போடுகிறேன். இன்னொரு சகோதரர் இருக்கிறார். அவர் தன்னுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட அனுபவங்களையும் எனக்கு பகிர்ந்து கொண்டிருக்கிறார். இதையும் நீங்கள் இந்த வீடியோ முடிவில் பார்க்கலாம். இவ்வாறு போடுவதற்கு காரணம், நாம் பாபா மீது சில நேரங்களில் அவநம்பிக்கை வரும். தொடர்ந்து பிரச்சனைகளும் ஒரு விதமான கவலைகளும் நம்மை சூழ்ந்து கொண்டே இருக்கிறதே, நான் பாபாவை விழுந்து வணங்குகிறேனே, எனக்கு இன்னும் எதுவும் தெரியவில்லை என்று பலர் என்னிடம் போன் செய்து அவர்களுடைய கவலைகளை தெரிவிப்பார்கள். நான் அவர்களுக்கு அனைவருக்கும் சொல்லும் ஒரே பதில், பொறுமையோடு இருங்கள், நம்பிக்கையோடு இருங்கள், உங்கள் பிரச்சனைகளை பாபா தீர்த்து வைப்பார். காலதாமதம் ஆவதற்கு கூட காரணம் நமக்கு நன்மையாகத்தான் இருக்கும் என்பதை நீங்கள் முதலில் உணர்ந்து கொள்ளுங்கள். அதை உணர்ந்து கொண்டால் வாழ்க்கையில் நீங்கள் மிகப்பெரிய வெற்றியை பெறுவீர்கள். அதை உணராமல் நாம் நினைத்த நேரத்தில் எல்லாம் நடந்துவிடும் என்று நினைத்தால் அது உண்மையில் நமக்குள்ள அந்த மனித புத்தி என்பதை கூற முடியும். ஒரு சில நேரங்களில் எனக்கு போன் செய்து, சாய் நான் நீங்கள் 12 வாரம் ஒரு பரிகாரம் செய்ய சொன்னீங்க, இப்போ எனக்கு 10 வாரம் ஆயிடுச்சு, இது எனக்கு இதுவரைக்கும் எதுவுமே நடக்கலை என்று சில சகோதர சகோதரிகள் எனக்கு போன் செய்து கேட்பார்கள். நான் அவர்களிடம் சொல்லும் ஒரே வார்த்தை, இன்னும் 2 வாரங்கள் இருக்கிறது. 2 வாரங்கள் முடிவில் கடைசி ஒரு வினாடி முடியும் வரை நான் அப்பாபாவை நம்பிக்கொண்டிருப்பேன். அவரை அதை மாற்றி வைக்க ஒரு வினாடி போதும். எனவே நீங்கள் 10 வாரம் எவ்வாறு செய்தீர்களோ அந்த நம்பிக்கையோடு இந்த 2 வாரங்களும் செய்து கொண்டு வாருங்கள். 2 வாரங்கள் முடிந்தவுடன் எனக்கு போன் செய்யுங்கள். அப்போதுதான் நான் பாபாவிடம், ஏன் சாய் நீ கொடுத்த அந்த 12 வாரத்தில் முடியும் என்று நம்பிக்கையோடு செய்தார்கள், இப்போது முடியவில்லையே என்று நான் கேள்வி கேட்க முடியும். அதற்கு முன்னால் பாபாவை நான் ஒருபோதும் கேள்வி கேட்க முடியாது. காரணம், அவர் சொன்னதை செய்வார், செய்வதை தான் சொல்லுவார்.
என்பதை நான் உணர்ந்திருக்கிறேன். ஆனாலும் மனிதர்களாகிய நாம் சில நேரங்களில் ஒரு படபடப்பும் ஒரு பயம் தன்னால் வருவது இயற்கை. காரணம், நம்முடைய மனித பிறவி. ஒரு வெள்ளை காகிதத்தில் ஒரு கருப்பை வைத்து விட்டால் அந்த கருப்பு தான் நம் மனதிற்கு தெரியுமே தவிர சுற்றி இருக்கும் வெள்ளை நிறம் நமக்கு தெரியாது. நாம் எல்லாவற்றிலும் கெட்டதை தான் நம் மனம் ஏற்றுக்கொள்ளுமே தவிர நல்லதை ஏற்றுக்கொள்ள தயக்கமாக இருக்கும். இதற்கு காரணம், நாம் மனித கர்ம வினைகள். ஆயிரம் நல்ல குணங்கள் ஒருவரிடம் இருந்தாலும் அவர்கள் இருக்கும் கெட்ட குணத்தை மட்டுமே நாம் மற்றவரை பற்றி பேசும். நம் வீட்டில் பல நல்ல நிகழ்ச்சிகள் நடந்திருக்கும், ஆனால் அவற்றெல்லாம் நினைவில் வரவே வராது. ஏதோ ஒரு கெட்ட நிகழ்ச்சி நடந்திருக்கும், அது மனசுக்குள்ளே போய் உட்கார்ந்து கொண்டு பல முறை அது உங்களை எட்டி எட்டி பார்த்து கொண்டிருக்கும். இதுதான் மனித எண்ணம். கெட்ட எண்ணங்கள் ஆழ்மனதிற்குள் போய் உட்கார்ந்து கொள்ளும், நல்ல எண்ணங்கள் வாயோடு போய்விடும். ஆனால் பாபாவை நீங்கள் வணங்க ஆரம்பித்து விட்டால் நல்ல எண்ணங்கள் மட்டுமே ஆழ்மனதில் போகும், கெட்ட எண்ணங்கள் வெளியே சென்றுவிடும். இது அவ்வாறு இருப்பது நமக்கு மிகப்பெரிய வெற்றி. எனவேதான் நான் பலரிடம் சொல்லும் காரணம், சாய்பாபாவை நீங்கள் மனதிலிருந்து வணங்குங்கள், அவர் மனதிற்குள்ளே போய் உட்கார்ந்து கொள்ளுங்கள். அவர் மனதிற்குள் உட்கார்ந்து விட்டால் உங்களுக்கு அதற்கு வாழ்க்கையில் ஒரு பயம் என்பதே தோன்றாது. ஏனென்றால் என்னை ஆட்டுவிப்பவன் சத்குரு சாய்பாபா என்று நான் நினைத்து விட்டால் நான் செய்யும் எல்லா காரியத்திற்கும் பாபா துணை இருக்கிறார். நான் நல்லது செய்தாலும் அவர் தான் செய்கிறார், நான் கெட்டது செய்தாலும் அவர் தான் செய்கிறார், நான் சிரித்தால் அவர் தான் சிரிக்க வைக்கிறார், நான் அழுதால் அவர் தான் சிரிக்க வைக்கிறார். அந்த எண்ணம் என் மனதிற்குள் வந்து விட்டது. அந்த எண்ணம் வந்து விட்டாலே எனக்கு எல்லை இல்லாத ஆனந்தம் வருகிறது. ஒரு சோதனையான நிகழ்ச்சியையும் கூட நான் அதை ஏற்றுக்கொள்வேன், ஒரு மகிழ்ச்சியான செய்தியாக இருந்தால் நான் அதை ஏற்றுக்கொள்வேன். எல்லாற்றுக்கும் காரணம் நான் வணங்கும் சத்குரு சாய்பாபா. இது ஒரு நிகழ்ச்சி நடத்துவதற்கு கூட பாபா எனக்கு ஏதோ உணர்த்துகிறார் என்பதை நான் ஒவ்வொரு நிகழ்ச்சி மூலம் உணர்ந்து கொள்கிறேன். ஆனால் சாய் பக்தர்கள் அவ்வாறு உணர்ந்து கொள்வதற்கு சற்று சிரமம். ஏனென்றால் ஆரம்ப காலத்தில் நானும் பலமுறை தடுமாறி இருக்கிறேன், விழுந்திருக்கிறேன், எழுந்து நின்றிருக்கிறேன். என்னை பலமுறை விழும்போது என்னை தாங்கி பிடித்து என்னை தூக்கி நிறுத்தி வைத்தார். ஒவ்வொரு முறையும் நான் விழும்போது என் கைகளை பிடித்து அவர் தூக்கி நிறுத்தி வைத்தார். நாம் அனைவரும் சாதாரண மனித பிறவிகள். அன்பு, பாசம், பணம், காமம் இவற்றுக்கு அடிமையானவர்கள். எனவே நாம் அனைவரும் சத்குரு சாய்பாபா பாதத்தை பிடிக்கும் போது இவற்றை ஒவ்வொன்றாக நாம் இழக்க நேரிடும். இதுதான் உண்மை. இதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் சாய் பக்தர்களே. பாபாவை வாயிலிருந்து பேசாமல் மனதில் உள்ளிருந்து நிறுத்தி அவருடன் நாம் நெருங்கும் போது நமக்கு தேவையான அனைத்தும் செய்வார்கள். இந்த புற உலகில் வாழ்வதற்கு தேவையான பணம், பதவி மற்றும் கல்வி, செல்வம், திருமணம், இப்படி நமக்கு இந்த புற உலகில் வாழ்வதற்கு தேவையான அனைத்து செல்வங்களையும் வாரி வழங்குவார். அவற்றை நாம் அனுபவித்துவிட்டு போதும் எனக்கு என்ற நிலை வந்தவுடன் அவர் பாதத்தை நோக்கி நம் மனம் தன்னால் செல்ல ஆரம்பித்துவிடும். அவ்வாறு செல்லும் பொழுது அவருடைய நம்மோடு மிகப்பெரிய மகிழ்ச்சியோடு நம்மை அழைத்து கொள்வார். அவர் சொல்லும் ஒரே காரணம், மனிதனாக பிறந்த ஒவ்வொருவரும் அனைத்து இன்ப துன்பங்களையும் அனுபவித்து விட்டு பிறகு என்னிடம் வாருங்கள், உங்களுக்கு ஆனந்த ரூபத்தை காட்டுவேன் என்று கூறுவார் பாபா. இது உண்மையான வார்த்தை. காரணம், ஒரு மனிதனுக்கு பசிக்கும் போது சாப்பாடு கொடுக்க வேண்டும், அவனுக்கு அப்போது அறிவுரை கொடுக்கக்கூடாது. பாபா இதை தெளிவாக கூறுவார். என்னிடம் வரும் பக்தர்கள் ஒருவேளை உணவு இல்லாமல் கூட வருகிறார்கள், அவர்களுக்கு நான் அந்த மோட்சத்தை அளிக்கிறேன் என்று சொன்னால் அவர் என்னுடன் வரமாட்டார்கள். அவர்களுக்கு தேவையானது உணவு கொடுப்பேன், பிறகு அவர்களுக்கு தேவையான செல்வத்தை கொடுப்பேன். அதை அவர்கள் அனுபவித்து போதும் என்ற நிலைக்கு வந்தவுடன் அவர்களாகவே என்னை தேடி வருவார்கள். இது உண்மையான வார்த்தை சாய் பக்தர்களே. நாம் அனைவரும் பாபாவின் பாதத்தை பெற்றுக்கொள்வோம். நாம் இந்த புற உலகில் இருக்கும் இன்ப துன்பங்களை எல்லாம் மறந்து அவரிடம் பயணிப்போம். ஓம் சாய்ராம். நன்றி, வணக்கம். ஓம் சாய்ராம். நான் ஃபாரின்லேருந்து பேசுகிறேன். நான் இங்கே வந்து போஸ்ட் கிராஜுவேஷன் பண்ணேன். நான் போஸ்ட் கிராஜுவேஷன் பண்ணும் போதும் நல்லபடியாக என்னோடய போஸ்ட் கிராஜுவேஷன் நான் முடிக்க எனக்கு பாபா தான் துணையாக இருந்தார். போஸ்ட் கிராஜுவேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் நல்லபடியாக வேலை கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்னு இருந்தப்போ பாபா தான் எனக்கு ஒரு நல்ல வேலையை கொடுத்தார். பட் வேலைக்கு சேர்ந்த 3 மந்த்ஸ்க்குள்ளே எனக்கு கவர்மெண்ட் கிட்டேருந்து ஒரு ஆத்தரைசேஷன் வர வேண்டியது இருந்தது.
அது வந்தால் தான் என்னால் இந்த ஜாபில் கண்டினியூ பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன் இருந்தது. நான் அந்த அப்ளிகேஷன் போட்டு 3 மந்த்ஸ் ஆகியும் அதில் எந்த ஒரு ப்ராக்ரெஸ்மே இல்லாமல் இருந்தது. அப்படி இருக்கும்போது இன்னொரு 3 வீக்ஸ் தான் இருக்குது, அதுக்குள்ளே எனக்கு இந்த ஆத்தரைசேஷன் வந்தால் தான் நான் இப்போ இந்த ஜாபில் கண்டினியூ பண்ண முடியும், இல்லாட்டி இந்த ஜாபை குவிட் பண்ண வேண்டிய ஒரு நிலைமை வரலாம் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷனில் தான் நான் வந்து சாய் பிரார்த்தனா சேனலுக்கு கால் பண்ணி சார்கிட்ட என்னோடய இஷ்யூ என்னங்கிறத சொன்னேன். அப்போ அவர் சொன்னார், கவலைப்படாதீங்க, நாங்கள் எல்லோரும் உங்களுக்காக பாபா கிட்ட ப்ரே பண்ணிக்கிறோம், உங்களுக்கு ஆத்தரைசேஷன் உங்கள் கிட்ட வந்து சேர்ந்துடும், உங்களோட வேலைக்கு எந்த ஒரு பாதிப்பும் வராது அப்படின்னு சொல்லி அவர் தான் நம்பிக்கை கொடுத்தாரு. அதுக்கு ஏற்ற மாதிரி உங்கள் எல்லாரோட ப்ரேயர்ஸ்னால 3 மந்த்ஸாக இழுத்துட்டிருந்த இந்த அப்ளிகேஷன் ப்ராசஸ் 2 வீக்ஸ்க்குள்ளே இப்போது எனக்கு அது அப்ரூவ் ஆகி எல்லா ப்ராசஸிங்கும் முடிஞ்சு போஸ்டில் எனக்கு நல்லபடியாக அந்த ஆத்தரைசேஷன் வந்து சேர்ந்துருச்சு. இதெல்லாம் பார்க்கும்போது பாபா நம்மளை எப்பவும் கைவிட மாட்டாரு அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இன்னும் அதிகமாயிருக்கு. எனக்காக ப்ரே பண்ண உங்கள் எல்லாரோட ப்ரேயர்ஸ்க்காகவும் பிளெஸ்ஸிங்ஸ்க்காகவும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். நம்ம எல்லாருக்கும் பாபாவோட ஆசிர்வாதம் என்றைக்கும் இருக்க நான் பாபாவை வேண்டிக்கிறேன். ஓம் சாய்ராம். ஓம் சாய்ராம். சாய்பாபாவை பற்றிய அரிய தகவல்களை தெரிந்து கொள்ள இந்த சாய் பிரார்த்தனை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் வரும் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. உங்களோட நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. ஓம் சாய்ராம்.